நல்ல ஹோட்டல் இருந்தா சொல்லிட்டான் சாப்பிட்டு இருக்கான். இது என்ன பண்ண அக்கா கேலாம துடைக்கிற பவுலவரத்துக்கு ஒரு கோட்டலையும் துறந்து வச்சு கொண்டிருந்து ஒரு தொழிலையும் காணல ஒன்றுமே இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இது இந்த முடி முடிவென்ன அது மாத்திரமில்லை வந்து என்ன ஜம்பளத்துக்கு மேல் நினைக்கிறான் புளிசாதம் வந்து அப்போ எவ்வளோ ஆளை பார்த்து தான் ஜனம் பெறாமல் விடுதோ என்னென்று கொண்டு விளங்காம கணக்கு தம்பி புளிசாதம் புளிசாதம் பாய்யா என்னடா தம்பி ஹோட்டல் ஒன்றை திறந்து வச்சுக்கிறோம் ஒரு தராவது ஒரு கஸ்டமரை ஒரு ஒரு தரையும் சரி காண இல்லை இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் இருந்து யோசிச்சோன்னு என்ன செய்வோம். அப்போ என்ன ஏன்டைங்க நான் லீவோடு கட்ட இப்போ கிடையாது இல்லை இல்லை அதுக்காக நான் சொல்லலை இப்போ அதுக்காக இப்போ திடீரெண்டு லீவ் எடுத்தா போல எனக்கு நெஞ்சம் வந்து ரொம்ப போகுது இப்போ அதுக்காக சொல்லலை இல்லை இப்படியே போய்கொண்டு இருக்கிறேன்ட்டு நான் உங்களோட கதை சென்னை வரையன்ட்டு யோசிக்க வேண்டியா கிடக்கு தம்பி என்னோட என்ன நீங்கள் கதைக்கிறது அது சரி என்ன பிரச்சனைன்னா நானும் இப்போ எல்லாரையும் நம்பி தானே எவ்வளோ வருது கடை கொண்ட திறந்தாது திறந்து ஒரு இதாவது வராமல் இருக்கிறது காரணம் என்று விளங்காமல் கிடக்கு எனக்கு ஒருவேளை உங்களை மண்டே பார்த்தாலும் வராமல் இருக்கிறாங்களோ எனக்கு நான் தெரியல ஏன் திருமணி வந்து தலைமுடியில்லாதான் பட்டி போட்டு வந்திருந்தா என்னையா அது வட்டி போட்டு வந்திருக்கிறது ஒன்றும் இல்லை தலைமுடிக்கும் கடைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நீங்கள் பார்க்க வந்து கொஞ்சம் கவர்ச்சியாகவும் இல்லை வட்டி பாவம் இல்லை இருக்குது அப்படி இருக்கிற வந்தால் வடிவில் மயங்கி விழுந்துருவினோம்ன்ட்டு வராமல் இருக்கணும் தெரியல அதே மயங்கி விழுந்தாலும் நாங்கள் அக்களை பிடிச்சி கூட்டின்னு பயம் பயம் அதுக்கு என்ன பயம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நான் வடிவண்டாலும் வரட்டன் வந்தால் மயங்கி விழுந்து உடனே உடனே எங்கள் இடத்துக்கு வந்தவர தம்பி புளியாத நிற்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இப்போ முதலாளி என்னும் பார்க்க மாட்டேன் மந்திர கண்ணவே பிடிச்சி கூட்டியதில் இருக்கலாம் இல்லையா இப்போ வந்து அவ வந்து மயங்கி விழுந்தா சமைக்கிறது நான் இல்லை பிறகு சமைச்சு நான் தான் சா கொள்றேன்னு பதந்தி வந்துடும் அதால் நானே சில பேருக்கு சொல்கிறேன் வேற அதைங்க பாத்தியா உதுவான கதை போல இப்போ தம்பி நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்துக்கு நானும் தான் இருக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்துக்கு தான் இப்படி கதைக்கக்கூடாது ஓ சரி அது போல இப்போ உங்களுக்கு ஐயா இப்போ இந்த வேலைக்கு தான் மன்னனங்கள் அல்லாமல் அவ்வளோ ஒரு அதிகாரம் உங்களுக்கு இன்னும் தெரியலையே அவ்வளோ ஒரு கதைக்கூடாது என்னென்னு சொன்னால் இங்கே வாரவே பார்த்து நீங்கள் இங்கே வர வேண்டாமோன்னு சொல்லக்கூடாது சொல்ல விளங்குதுதான் சரி ஓ அப்படியெல்லாம் கதையக்கூடாது வாரவியோட எப்படியாவது நாங்கள் சந்தோஷமா இதுக்கு நாங்கள் அக்களை வாரவே வெறுக்கக்கூடாது வெறுக்கக்கூடாது அன்பா தான் நாங்கள் அழைக்கணும் அழைச்சா தான் நாங்கள் நாளைக்கு இஞ்சி பார் இவ்வளோ வரத்துக்கு இவ்வளோ வலிச்சு களைச்சி தண்ணியை குடிங்க தண்ணி கொஞ்சம் குடிப்போம் பார்ப்போம் தலையோட இருக்க முடியாதான் வேறுறாங்க இன்னொருத்தர் தண்ணி குடிச்சும் என்ன கை காலையெல்லாம் நடங்குதே நின்று விளைச்ச வேணும் பாலிய வயசு தானே ஐயா உங்களுக்கு அதுக்கு பயிருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை உழவுரத்துக்கு ஒரு முதலை விட்டு கடையை துறந்து ஒரு வியாபாரம் இல்லையென்று சொல்லி யோசிச்சோன்னு கையாளுகள் நடந்தது அப்படியே இல்லை இந்த நாளையில் ஒரு கடையை துறக்க கொஞ்சம் முதலே செலவழிச்சு இல்லை அப்படி கோடிக்கணக்காக இல்லையாலும் கொஞ்சமாக செலவழித்தாலும் ஆனால் எனக்கு தான் எப்போ நட்டம் அதை விட பேருந்து இப்போ நீயும் ஒரு ஆளுன்னு புளி சாதம் பண்ணி நீயும் ஒரு ஆள் ஓ எனக்கு சம்பளம் தந்த களைச்சி போட்டீங்க களை வருந்தாங்க இங்கே வரணும் சும்மா ரெண்டு ஒன்று சம்பளத்தை கட்டண்டா நானும் தானே யோசிக்க வேண்டிய ஒரு ஆள் 300 ரூபா காசை தந்து விட்டு இவ்வளோ காதை கதைக்கிறீங்க ஓ 300 ரூபாண்டைகளை இப்போ எனக்கு ஒரு உழைப்புண்மையாக வரணும் அதில் நான் 300 இல்லை 500 தரலாம் இப்போ சும்மா நீ கேட்கவே 300 ரூபாய்க்கு எனக்கு தாக்கம் தானே ஒன்றே யோசிக்காமல் காய்ச்சி ஒன்று இந்த இது போன கிளாஸுக்கும் இந்த டம்ளருக்கும் அதை தூக்கண்டி வையாது எனக்கு தான் முடிஞ்சிருக்கும் கடனாளியா போட்டீங்க ஓ கடனாளியே தானே வரும் பொறுத்து கொண்டு சரி ஐயா நான் வேலையை போய் பார்க்க போனேன் வருவாங்களா நேரம் ஆகுது சார் சரி சரி தம்பி இப்போ என்ன செய்யறா என்றால் நான் இந்த உள்ளுக்கு போய் இந்த கேஸ்கள் இதுகள் எல்லாத்தையும் எனக்கு இருக்கா இந்த மாதிரி செட் பண்ணி தெரியலாம் பார்த்து நீ ஒருக்கா இதில் இருந்து கொள் நான் பாரு நானும் பாரு ஜனங்களை எல்லாம் நல்ல மாதிரி கவனித்து வரவேற்று கொள்ளேன் சரி சரி அதே போன்று சொல்லி போடாத போட்டுவான் மண்டையும் ஆளும் இந்த அப்படிதான் இந்த வியாபாரம் நடக்காதான் ஒரு தட்ட சிலவையும் காணல நான் தெரிய கொள்வேன் போகிறேன் என்ன செய்ய
لقد اردت ان اكون مسجدا لانه يجب 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 ரசம் இருக்கு மற்றது சோதி சோதி இருக்கு மற்ற தண்ணி இருக்கு மற்ற தோசை இருக்கு ஆ அதானே நான் எல்லாம் நீங்க குடிக்கிறவா தான் பேசிக்கற நேச்சன் இல்ல இல்ல எல்லா நிறைய ஐட்டங்கள் இருக்கு அதுல வந்து இருக்குறத நான் சொல்லிக் கூட உங்களுக்கு என்ன தருவோம் எனக்கு சப்பாத்தி உண்டா சப்பாத்தியா சப்பாத்தி இல்ல சப்பாத்தி இல்ல சப்பாத்தி சப்பாத்தோ ஜோன பவன் தமிழ் தெரியாதவள அண்ணா தோசை மட்டும் தான் கிடக்கு என்ன அங்க தோசை கொண்டா பசிக்கற பசி நம்ம சாப்பிடுவோம் தோசை கொண்டா சரி தோசை கொண்டா அம்மா ஓ லைக் விடுவோம் ஏய் ஹே ஓ இட்லங்க மாத்தா எனக்கு போட இதே நான் எப்படி போடு இல்ல வா போட பண்ண நான் சொல்றேன் என்ன தம்பி மோதிக்கலாம் தண்ணி அடிக்கிறேன் ஐயோ மாறி தெளிச்சிட்டேன் சாரி என்ன ஐயோ டபுள் ஐயோ சாரி சாரி தம்பி இது என்ன கடையா இல்லடி இல்ல இல்ல கடை தான் அண்ணா கடை தான் கடை என்ன உள்ள வந்ததா தெரியாம சரி சரி போடு போ தோசை கொண்டு வா நான் குளிச்சு நல்ல நீட்டா வழிக்கிட்டு கொண்டு வரேன் நீ வந்து என்ன குளிக்க வாக்குற இன்ன லவளா நேரம் இல்ல ஓம் என்னடா இப்படியா போறது தோசை அண்ணா சாம்பார்லாம் பறக்கறாப்பா சரி இல்ல இல்ல சாரி அண்ணா நான் தெரியா போட்டேன்னே சாப்பிடு சரி 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 இங்க உத்த வேல பாக்காயா சரி சாப்பாடு என்னடா நீங்க சப்பாத்தி கட்ட நீங்க சப்பாத்தி கிடந்த நான் சப்பாத்தியாண்டா சப்பாத்தி மூஞ்சல வந்து நான் ஏறிறேன் சாரி நீ துடைக்க வேண்டாம் துடைக்க வேண்டாம் அப்படி என்ன அக்கே கேலாம் வெச்சு துடைக்கற இல்ல இல்ல இது துடைக்கிற துண்டு தான் இது அக்கே கா வெச்சு ஒரு யாருக்கு தெரியும் இல்ல அண்ணா இல்ல வா வேற என்ன தருவோம் சாம்பார் ஒன்றும் இல்லையே சாம்பார் பார் நேட்டி அங்கடாக்கு போட எடுத்து கொண்டுலாம் பார் நேட்டியா இல்லை இல்லை ஆக்கின கடாக்கு வார் சரிப்பட்டு வேற ஆகலாம் அங்கடாக்கு நான் அவளே போறேன் சாப்பிட நான் பசியோட வந்து சரி வேற ஆகல என்ன கடை இது என்னது என்ன நம்ப இதெல்லாம் என்ன செய்ய சோறு சோறு ஐயோ கடவுளே அண்ணா சோறு சோறு சாம்பார் 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 இது சாம்பார்லாம் பறக்கிற 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 உருப்பெல்லாம் உடுப்பெல்லாம் பறக்கிறாப்பா என்ன செய்யறா நீ ஓனர் கூப்பிடு ஓனர் கூப்பிடு என்ன இது சாப்பிட வந்த ஒரு மாதிரி பசியோட வந்து இந்த வேலை பார்க்கற இல்ல என்ன சொல்றீங்க நான் அங்கால அவனை பார்த்து கொண்டு ஊத்திட்டேன் நீங்க நீங்க இருங்க நீங்க இல்ல இல்ல என்ன சார் ஓனர் கூப்பிடு ஓனர் 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 கூப்பிடு ஓனர் கூப்பிடு சாப்பிட வந்த ஒரு ஒழுங்கா சாப்பிட வரணும் நான் தீத்து வரணும் தீத்து தீத்து இது என்னப்பா அலையறா நீ சாப்பாடு இல்ல அலையறா அண்ணா நல்லா இருக்கு நீ ஓனர் கூப்பிடு இது என்னப்பா நீ ஆத்தே நல்லா இருக்கு அண்ணா என்னப்பா நான் மாதிரி எல்லாம் செய்யறா வேலை கடையில வந்தா மோசமா கிடக்கா பாத்து பசியோட மனசு வந்தா சாப்பிட பாக்க ஒரு மாதிரி தாங்கடாக்கு அதோட நீ என்னது சாப்பிட ஒரு மாதிரி தாங்கடாக்கு சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிடு சார் ஜாப் இல்ல இல்ல வேண்டாம் நீ அரைக்க அங்க அரைக்க வேண்டாம் நீ ஓனரை கூப்பிட்டு நீ செய்யற இதெல்லாம் பிள்ளையாக்குறாக்கு சாப்பிடணும் சாப்பிடு என்ன வேணாம் அண்ணன் சாப்பிடணும் இல்ல சொல்றேன் இல்ல இல்ல என்ன வேணாம்
அண்ணா இப்படி சாப்பிடுறது இல்லை என்ன வடிகா தொட்டு சாப்பிடுறது என்ன கிள்ளி கிள்ளி குழம்புல வந்து தூக்கி போட சஜ்ஜையெல்லாம் பறக்கும் உதிய எல்லாம் கோவிக்க கூடாது இருங்க நீங்க இருங்க சாப்பிடுங்க தொட்டு காயில வைங்கோ நான் சாப்பிடுறேன் குழம்பு சாப்பிடுவோம் ஆக்களும் குழவுலாங்கிற கடை நான் வந்த வந்து இப்படி வந்து கோவிச்சு கொண்டு வரேன் சும்மா ஊசி போகும் நீங்களே கஷ்டப்பட நீங்க தலையும் ஆக்களும் காம காம அடித்த மாதிரி இருக்கா இருக்குதா இருக்குதா
என்ன போட்டீங்க பிஸ்க வேண்டாம் நாங்க சாப்பிடுறோம் கஷ்டப்பட்ட ஹோட்டல் அவனுக்கு உடுப்படுத்து கொடுங்க என்ன செய்யறீங்க மறந்து ஒதுங்கிட்டு என்ன அந்த கலைச்சி போட்டுருக்கீங்க நீங்க கொஞ்சம் சாப்பிடுவேன் நீங்களும் கொஞ்சமாவது பொறுமையா இருக்கணும் நீங்க சாப்பிடுவாங்க